ஹலோ ஆல் அண்ட் வெல்கம் பேக் டு டஸ்டி ரைட்ஸ். இன்றைக்கி கோவாவில் இவ்வளோ நேரமாக எங்கே கிளம்பியிருக்கோன்னா சர்ஃபிங் பண்ண கிளம்பியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தை பிளான் இது. போன வருஷம் கோவா வந்திருந்தப்பயே ஒரு சில பீச்சில் பார்த்தோம், சர்ஃபிங் பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ பார்த்தோன்னே கொஞ்சம் எக்ஸைட்டட் ஆச்சு, நம்ம கண்டிப்பாக பண்ணலான்னு முடிவு பண்ணிவிட்டு இந்த வருஷம் பிளான் பண்ணியிருந்தோம். அதனால தான் வந்து கோவாவில் எக்ஸ்ட்ரீம் நார்த்தில் இருக்கிற ஆரம்போல் பீச் வந்திருக்கோம். கோவாலேயே சர்ஃப் பண்ணுறதுக்கு இருக்கிற ஒரு ரெண்டு பெஸ்ட் சர்ஃபிங் ஸ்கூலுமே இந்த ஆரம்போல் பீச்சில் தான் இருக்குது. அதான் ஆரம்போல் பீச் வரைக்கும் வந்துட்டே அப்புறம் ஏன்டா வந்து சர்ஃப் பண்ண பைக்கில் போகிறேன்னு யோசிக்க வேண்டாம். நாங்கள் இருக்கிற ஹோட்டல்லேருந்து பீச் வழியாக நடந்து போனோன்னா கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டருக்கு மேலே நடக்க வேண்டியிருக்கும். அப்படி நடந்தாலே டயர்டாயிரும், ஏன்னா சர்ஃபிங் வந்து கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் ஃபுல்லாக எனர்ஜி கன்சர்வேஷன் மோடில் தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் இந்த கோவா ட்ரிப்பே சர்ஃபிங்கை பேஸ் பண்ணி தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் ஏதாவது ஒரு வாட்டர் ஃபால்ஸ் விசிட் பண்ணுறதாட்டும் இல்லை கயக்கிங் இல்லை வேறு ஏதாவது ஒரு இடத்த சுற்றி பார்க்கறதுனாலும் சரி, ஒரு நாளைக்கு ஒரு இடத்துக்கு மேலே போகக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக இருந்தோம். ஏன்னா ரொம்ப சுற்றினாலோ இல்லை பைக் ரைட் பண்ணாலோ டயர்டாயிடும். அண்ட் சர்ஃபிங் ரொம்பவுமே கஷ்டம்னு கேள்விப்பட்டதுனால அந்த 1 கிலோமீட்டர் கூட நடக்க வேண்டான்ட்டு இப்போ பைக்கில் போய்கிட்டு இருக்கோம். ஆரம்போல் பீச்சில் மொத்தம் 2 சர்ஃப் ஸ்கூல் இருக்குது. ஒன்று வந்து சர்ஃபாலா, இன்னொன்று வந்து கோவன் சர்ஃப் ஸ்கூல். நாங்கள் ரெண்டுலேயுமே ரேட் விசாரித்தோம். சர்ஃபாலாவில் கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே எக்ஸ்ட்ரா சொன்னாங்க. கோவன் சர்ஃப் ஸ்கூல் கொஞ்சம் சீப்பாக இருந்துச்சு. இப்போது குரூப் செஷன் மாதிரி போனீங்கன்னா 2000 ரூபாய் சொன்னாங்க. இல்லை செமி பிரைவேட், ரெண்டு பேருக்கு ஒரு கோச் வேணும்னா உங்களுக்கு வந்து 2500 ரூபாய் ஆகும். இதில் வந்து செமி பிரைவேட் எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து சர்ஃபாலா விட சீப்பாக தான் இருந்துச்சு. கோவன் சர்ஃப் ஸ்கூலில் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்ன இருந்துச்சுன்னா, இப்போ நம்ம ஒரு நாளோ ரெண்டு நாளோ அவங்கக்கிட்ட ட்ரைனிங் எடுத்துட்டோன்னா, இப்போ தேர்ட் டே உங்களுக்கு வந்து போட் மட்டும் வேணும், சர்ஃபிங் போட் மட்டும் வேணும்னா இங்கே நீங்கள் தாராளமாக 500 ரூபாய்க்கு ரெண்ட் எடுத்துக்கலாம். சர்ஃபாலாவில் அப்படி ரெண்ட் தரமாட்டோன்ட்டாங்க. ஸோ எல்லா நாளுமே அவங்களுக்கு 2000 ரூபாய் அழுதுகிட்டு இருக்க முடியாதுன்ட்டு நாங்கள் கோவன் சர்ஃப் ஸ்கூல்லே வந்துட்டோம். காலைல ஒரு 6:30 வர சொன்னாங்க, வந்துட்டோம். பட் இன்னும் வந்து அவங்க யாரும் வரல. கோவா சர்ஃப் ஸ்கூல் பார்க்குறதுக்கே நல்லா கேட்சியாக இருக்குது. இங்கே வந்து ஒருவேளை நீங்கள் வெயிலில் வந்து சர்ஃப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இங்கே வந்து ட்ரெஸ்லாம் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். லாக்கர் ஃபெசிலிட்டி இருக்குது. ப்ளஸ் இங்கே வந்து இங்கே சீ காயக்கிங் போட்ஸ் கூட கொடுக்குறாங்க. கடலில் காயக்கிங் பண்ணலாம். எங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸில் இன்னொரு நாள் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறமா அதுக்கு வந்து லைஃப் ஜாக்கெட் கூட கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சைடில் போய் பார்த்தா வரிசையாக வந்து போட் அடிக்க வச்சுருக்காங்க. ஸோ எங்களுக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை எந்த சர்ஃப் பேட் நம்ம எடுக்கணும். அந்த மாதிரி வந்து 30 நிமிஷத்தில் இன்ஸ்ட்ரக்டர் வந்தார். அப்புறம் இன்னொரு 3 பேர் வந்தாங்க. எங்கள் 5 பேருக்குமே ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ வந்த உடனே ஃபஸ்ட்டு ஒரு 15-20 நிமிஷம் வார்ம் அப் தான். எங்களுக்கு முக்கியமாக கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா, சர்ஃபிங் பண்ணுறதுல வந்து பிகினராக இருந்தாலும் சரி இல்லை வந்து பயங்கர எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி வார்ம் அப் பண்ணாமல் உள்ள போகவே கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 10 எக்ஸசைஸு. நாங்கள் எந்த கன்சர்வ் பண்ண எனர்ஜியெல்லாம் இந்த வார்ம் அப்லேயே போயிடும் போல் அந்தளவுக்கு இருந்துச்சு. எங்கள் இன்ஸ்ட்ரக்டர் எங்களுக்கு திரும்ப திரும்ப சொன்னது, எப்போ வந்து சர்ஃப் பண்ணாலும் சரி ஸ்ட்ரெச் பண்ணாமல் இறங்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட 20 நிமிஷம் பண்ணியிருப்போம், இதுவே டயர்ட் ஆக்கிடும் போல இருக்குது. நேற்று வந்து நாங்கள் இந்த ஆரம்போல் பீச்சில் வந்து ட்ரோனை பறக்க விட்டப்போ அங்கே ஒரு ஃபாரினர் வந்து சர்ஃப் பண்ணிட்டு இருந்தார். அழகாக வந்து சர்ஃப் போர்டை உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு வேவ்ஸ் வரப்போ திரும்பி அழகாக டைமிங்கில் எந்திரிச்சு நின்னார். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ நம்மளும் போவோம், நம்ம ட்ரைனிங் செஷனில் உள்ளே போயிட்டு எப்படி எந்திரிச்சு நிற்கிறதுலாம் சொல்லி கொடுப்பாங்கன்னு பார்த்தா, ஸ்ட்ரெச்சிங் செஷனே இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இதுக்கப்புறமாவது ஓகே கடலில் போய் கயக் பண்ணுவோம்னா அடுத்த ஒரு 1.5 மணி நேரத்திட்ட எங்களுக்கு வந்து சர்ஃபிங் டெக்னிக்ஸ் எந்த மாதிரிலாம் வந்து பாஷரில் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாலுமே பெண்டை கழட்டிட்டார். சர்ஃப் பண்ண தண்ணிக்குள்ளே இறங்கும்போது முதல்ல பண்ண வேண்டிய விஷயம், இந்த லீஷை எடுத்து சர்ஃப் போர்ட்லேயும் உங்கள் காலையிலையும் கட்டிக்கணும். இது ரெண்டு பர்பஸை சால்வ் பண்ணும். ஒன்று, வேவ்ஸில் வந்து பெரிய அலைலாம் வந்துச்சுன்னா இந்த போர்டு அடிச்சுட்டு கடலுக்குள்ளே போகாமல் இருக்கும். இன்னொன்று, இது உங்களை விட்டு விலகி போயிடுச்சுன்னா மற்ற யாரையுமே வந்து காயப்படுத்தாமல் இருக்கும். இந்த லீஷை உங்களோட பேக் லெக்கில் கட்டணும். இந்த ஃப்ரண்ட் லெக் பேக் லெக் எப்படி கண்டுபிடிக்கணும்னு உங்களோட ட்ரைனர் சொல்லிக் கொடுப்பாரு. ஒருவேளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் நேராக ரெண்டு காலையும் பக்கத்தில் வச்சுட்டு ஒரு 45 டிகிரிஸ்க்கு மேலே பெண்ட் பண்ணுங்கள். டக்குன்னு நீங்கள் விழ போகும்போது எந்த காலை முன்னாடி எடுத்து வைக்கிறீங்களோ அது வந்து ஃப்ரண்ட் லெக், எது வந்து பின்னாடி இருக்கோ அது பேக் லெக். அந்த பேக் லெக்கில் தான் இந்த லீஷை கட்டிக்கணும். ஸோ அடுத்த ஸ்டெப் என்னென்னா, இடுப்பளவு தண்ணி போனதுக்கப்புறமா நம்ம செஸ்ட்டை ஃபஸ்ட்டு வந்து அந்த சர்ஃப் போர்ட் மேலே லேண்ட் பண்ணி அழகாக படுத்துக்கணும். படுத்துட்டு பேலன்ஸ் பண்ணதுக்கப்புறமா வேவ்ஸ் வரும்போது சர்ஃப் போர்டை கரையை நோக்கி திருப்பிட்டு வேவ்ஸ் பக்கத்தில் வரும்போது ரெண்டு கையை ஊனி எந்திரிச்சு வேவ்ஸ் நல்லா சர்ஃப் போர்டை தள்ளினதுக்கு அப்புறமா அந்த ஃப்ரண்ட் லெக், நான் சொன்னேன் இல்லையா ஃப்ரண்ட் லெக் பேக் லெக்னு, ஃப்ரண்ட் லெக் எடுத்து முன்னாடி வச்சு பேக் லெக் அப்படியே பொறுமையாக பின்னாடி இழுத்துட்டு வந்து ஸ்லைட் பண்ணி வச்சுட்டா உங்களுக்கு வந்து சர்ஃப் போர்டில் வந்து அதுதான் நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணும். இதுக்கப்புறம் அப்படியே நம்ம எந்தளவுக்கு பேலன்ஸ்டாக நிற்கிறோமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து டிஸ்டன்ஸ் வந்து அதிக தூரம் போகலாம். ஸோ இதை ஒரு தடவை ஒரு பண்ணி காட்டிட்டு எங்களை வந்து ஒரு 10-20 தடவை இதை பண்ண வச்சுருப்பாரு. இங்கேயே நாங்கள் வந்து ஃபுல் டயர்டாயிட்டோம். பாருங்கள் எத்தனை ரிப்பீட் போய்கிட்டு இருக்குன்ட்டு.
தலைவர் ட்ரைனிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் சர்ஃப் போர்டு எடுத்துகிட்டு தண்ணிக்குள்ளே வர சொன்னார். போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இந்த சர்ஃப் போர்டை தண்ணிக்குள்ளே கொண்டுகிட்டு போகிறதே பெரிய டாஸ்க்கு, அதுவே வந்து பெரிய குதிர கும்பாக இருந்துச்சு. எல்லாமே வந்து தூக்கி அடிச்சிருவோம் பார்த்துக்க மூமெண்ட்டு தான். ரெண்டு மூணு சாம்பிள் பாருங்கள். இவ்வளோ கஷ்டமாக இருக்கே, இதை நம்ம கண்டிப்பாக பண்ணணுமான்னு நினச்சிலாம் டீமோட்டிவேட் ஆக வேண்டாம். கோவா வந்தால் கண்டிப்பாக சர்ஃபிங் ட்ரை பண்ணலாம். இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கடைசியில் அந்த சர்ஃப் போர்ட் மேலே ஏறி நின்று ஒரு 10 மீட்டர் தூரம் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா கூட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். அடுத்து நீங்கள் எந்த மாதிரியான ட்ரெயினர் எடுக்கலான்னா, செமி ப்ரைவேட் தான் இருக்கிறதே பெஸ்ட்டு. இப்போ நார்மல் குரூப் செஷனுக்கு வந்து 2000 ரூபாய்னா, செமி ப்ரைவேட்டுக்கு 2500 ரூபாய், 500 ரூபாய் தான் ஜாஸ்தி. பட் ரெண்டு பேருக்கு மட்டும்தான் அவங்க வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. இதே வந்து ப்ரைவேட் கூட நான் வேண்டாம் தான் சொல்லுவேன். ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு ட்ரைனருங்கும் போது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வெளியிலேருந்து உள்ளே எடுத்துகிட்டு போகணும், அப்போ அவர் வந்து உங்களை கைட் பண்ணி விடுவார். ஸோ நீங்கள் வெளியில் வந்துட்டு திரும்ப உள்ளே போகிற வரைக்குமே அந்த டைம் வேஸ்ட்டு தான். ஸோ அந்த டைமில் ரெண்டு பேர் இருந்தீங்கன்னா மாற்றி போகலாம், யாருமே யாருக்கும் நிற்கிற மாதிரி கூட இருக்காது. ஸோ பெஸ்ட்டு வந்து செமி ப்ரைவேட் செஷன். ஒரே ஒரு நாள் நீங்கள் வந்து ட்ரைனிங் எடுத்துட்டிங்கன்னா போதும். ஏன்னா 2-3 நாள் எடுத்துகிட்டு நீங்கள் அவங்களே ரிலே ஆகி போயிட்டிங்கன்னா, ஒரு 3-4 நாள் போகும்போது உங்களுக்கு வேவ்ஸ் பார்த்து எந்த இடத்துல நிற்கணும்னு தெரியாது, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு நாள் நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட வந்து கோச்சிங் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 2-3 நாள் காலையில் சாயந்தரம் ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக நின்றுலாம். ஸோ இந்த பொண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இது இன்றைக்கி 3rd day வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு வர்றாங்க. ஸோ வந்து வர எல்லாருமே day 1 கற்றுக்கணும்னு சொல்ல முடியாது. இப்போ என்னோட பார்ட்னர்லாம் பார்த்தீங்கன்னா, 1st நாளே ஏறி பக்காவாக நின்று சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பட் எனக்குலாம் வந்து 3 நாள் ஆச்சு. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் பீப்புள் டு பீப்புள். பட் இதை வந்து ட்ரை பண்ணிங்கன்னா வந்து அல்டிமேட் ஃபன்னாக தான் இருக்கும். ஸோ இது வரைக்கும் சொதப்பன சீக்வன்ஸ்லாம் பார்த்தோம். இதுக்கு மேலே ஃபைனலாக நாங்கள் எப்படி வந்து சர்வ் பண்ணோங்கிறத போட்டுட்டு இந்த வீடியோவை ஏதோ என் பண்ணிக்கிறேன். அடுத்த வாரம் இன்னொரு சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே டியூன் அண்ட் பை பை. Yeah, I'm about to fade away. Cause every time I wake up, I feel like it's Monday. Something's going wrong with all the chemicals up in my brain. All of a sudden, I don't look at anything the same way. Gotta build up of my thoughts sitting in an ashtray. I'm sorry that I'm so inconvenient, okay. Just let me be.